ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ. இதுவும் ஆப்பை பற்றி தான். இது நம்ம எடுக்கிற ஷூட் வந்து MIA1லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்பில் வந்து நிறைய நீங்கள் ஃப்ரீயானது யூஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. இதில் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக உள்ள விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதில் வந்து தேவைப்படுற ஆப்ஸ்னால் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ்னால் இருக்குது. இப்போ இந்த மூவிஸ் அண்ட் மியூசிக் புக்ஸ் இதுனால் பார்த்தீங்கன்னா, புக்ஸுங்கிறதுக்கு கான்செப்டுக்குலாம் போனீங்கன்னா நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு தான். இதில் வந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன புக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புக்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இதில் தேவைப்படுற என்ன வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எல்லாமே சார்ஜ் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்டுக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து என்ன ஆப்பு மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ காலருங்கிற ஒரு ஆப்பு. இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, லோகோ காட்டிடுறேன். ட்ரூ காலர் பற்றி நிறைய பேர் தெரியாது. இதுதான் ட்ரூ காலரு. இது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸ் வர்றது, தேவையில்லாத எஸ்எம்எஸ் வர்றது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது வந்து இந்த ட்ரூ காலர் வந்து பிளாக் பண்ணும். இது ரொம்ப ட்ரஸ்டடு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், 4.5 ரேட்டிங் உள்ளது. 5 கோடி பேருக்கு மேலே வந்து இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ரொம்ப ட்ரஸ்டட் ஆப்பு தான். இது ஒன்று. அது போக இப்போ கூகுளில் வந்து டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு போட்டிருக்காங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கால் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் இதில் என்ன இருக்குன்னா, ஃப்ரீயாக வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் மட்டும் கனெக்டாக இருந்தீங்கன்னா போதும், ஃப்ரீயாக வந்து நீங்கள் எங்கே வேணால் பேசிக்கலாம். இதில் என்ன ஒரு ஆப்ஷன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆளை இப்போ என் நம்பர்லேருந்து இன்னொருத்தவங்க நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன்னா, கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்க்ரீன் தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது இந்த டெக்னாலஜி. வந்து கூகுள் வந்து ரொம்ப ஹையர் எண்டுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எந்த நேரம் வேணால் கால் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஆப்பு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு 5 ஸ்டார் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு ரேங்கிங் கொடுத்துருவோம். செமெண்ட் கொடுத்துருவோம். ஏற்கனவே செமெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஆப்பு பார்த்தீங்கன்னா, நேற்று உங்களை காட்டினது தான். அதை வந்து MP3 கட்டரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு. இதுனா வந்து நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து ஃபோனோடே வந்துடுது. இப்போ சஜஸ்டட் ஃபார் யூவில் பார்த்தீங்கன்னா, இந்த பேடிஎம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. பேடிஎம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். இப்போ புதுசாக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாங்க, கூகுள் அலோன்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜிங் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரியே இவங்களும் ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இதில் வந்து நிறைய மோட்டில் வந்து நீங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கலாம். கூகுளோட இது இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இருக்குது இதில் ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா மிமிஸ் அனுப்பலாம், எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இதில். இதில் இல்லாதன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. சில பேர் யூஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். இதில் இவ்வளோ போர் அடிக்காமல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஃபேஸ்புக்குக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டேக் பெட்டர் ஃபோட்டோஸ்ன்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எவ்வளவோ ஆப்ஸ் காட்டும். இதில் எப்போவுமே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த 4.4 அந்த மாதிரி 4.3 இந்த மாதிரி ரேட்டிங்கில் உள்ளது பூராமே வந்து ரொம்ப ரீச்சில் இருக்கும். ஒரு சின்ன இது போலார் ஃபோட்டோன்னு போட்டிருக்காங்க. இது என்ன செய்ய என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரி நிறைய வியூஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த கமெண்ட்ஸையும் பாருங்கள். எப்போவுமே இந்த வந்து எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கமெண்ட்ஸ் பாருங்கள். டாப் கமெண்ட்ஸ் பூராமே வந்திருக்கும். அதனால் இதில் வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். தேவையில்லாத உங்கள் டேட்டாவும் வேஸ்ட் ஆகாது. தேவையில்லாமல் எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் வந்து வந்துடும். வெளியில் போவோம், வேறு கான்செப்டுக்கு போவோம். உங்களுக்கு தேவைப்படுற கேம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எஜுகேஷனல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இந்த பேடிஎம்ங்கிறத வந்து நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக நிறைய உங்களுக்கு கூப்பன்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் வந்து 99,000 சொல்லி சம்திங் காட்டுறாங்களே. இது என்ன காரணம்னா இப்போ ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இவங்க மூலமாக போகும்போது உங்களுக்கு வந்து மணி நிறைய சேவ் ஆகும், பே பேக் கிடைக்கும், அதாவது ரீஃபண்ட் கொடுப்பாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது இந்த பேடிஎம்மில். இன்றைக்கி பேடிஎம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போச்சு. சர்வீஸும் இல்லாத லெவலுக்கு இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்க. பேடிஎம் அவ்வளோ தூரம் நல்ல ஒயிட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் இது எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும், மொபைல் வாங்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, டிடிஹெச்சு, இந்த மாதிரி எது வேணால் மூவிஸ் புக் பண்ணுறது, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ஃப்ளைட்டு, எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இப்போ உங்களோட சேவிங்ஸோட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கே பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஃபுல்லாகவே பே பண்ணிவிட்டு ஈஸியாக போகலாம். பணத்தை தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இதை அவசியம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.